ஹலோ மக்களே நேற்று தான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற குரூப் ஃபோரோட சிலபஸ் பற்றி ஒரு அப்டேட் பார்த்தோம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி இருக்கிற காலி பணியிடங்கள் பற்றி அஃபீஷியலா நியூஸ்லேயே சொன்ன ரிப்போர்ட் வந்திருக்கு இன்னைக்கு காலையில் தான் ரிலீஸ் பண்ணாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஆஃபிஷலான நியூஸ் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானே பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தொடர்பாக நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஏட் டுசெட் இன்ஃபர்மேஷன் தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ அந்த நியூஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை மூலமாக இன்றைக்கு காலையில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் டேட் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலையில் ஏழு இருபத்தாறுக்கு இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிணாங்க அதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இருக்க விஏஓ காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பற்றி கொடுத்துருக்காங்க அதுலேயே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லியும் கேள்வி மார்க் கொடுத்துருக்காங்க தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்க அந்த நியூஸ் தான் அதாவது தமிழகத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு விஏஓ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலம் குரூப் ஃபோர் தேர்வு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட விஎஓ காலிப்பணியினங்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா தமிழகத்தில் உள்ள அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு நிரப்பப்பட்டு வருகிறது டிஎன்பிஎஸ்சி ஆனது குரூப் ஃபோர் விஎஓ முதல் குரூப் ஒன் பணிகளுக்கான தேர்வுகளை நடத்துவதோடு பிற அரசு பணிகளுக்கும் தேர்வுகளை நடத்தி வருகிறது இதற்காக டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்தில் நடைபெற உள்ள தேர்வுகளின் பட்டியலை வருடாந்திர அட்டவணையாக வழக்கமாக வெளியிடும் ஆனால் கடந்த ஆண்டு முதல் கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டதால் அட்டவணையில் திட்டமிட்டபடி தேர்வுகள் நடைபெறவில்லை இதனால் பல்வேறு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன தற்போது தொற்று குறைந்து வரும் நிலையில் விரைந்து தேர்வுகள் குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது அதிலும் குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பை வெளியிட தேர்வுகள் வலியுறுத்தி வருகின்றனர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பல தேர்வுகள் நடத்தப்படாமல் உள்ளது ஆனால் கடந்த சில நாட்களாக பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகி வருகிறது பல மாதங்களுக்கு பின்னர் டிஎன்பிஎஸ்சி இந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக குரூப் மற்றும் குரூப் உள்ளிட்ட அடுத்தடுத்து புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என கூறப்படுகிறது நாம ஏற்கனவே ரொம்ப சொன்னதான் இருக்காங்க டெய்லி ஏதாவது ஒரு எக்ஸாம் பத்தனை அறிவிப்புகள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டெய்லி அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதே தான் இந்த நியூஸ்லேயும் சொல்லியிருக்காங்க சீக்கிரமே குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வை வைக்க சொல்லி தான் எல்லாரும் அறிவுறுத்துறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதற்கு முன் விஏஓ தேர்வுகள் தனியாக நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது குரூப் ஃபோர் தேர்வுகளுடன் சேர்ந்தே விஏஓ தேர்வு நடத்தப்படுகிறது இதனிடையே குரூப் ஃபோர் தேர்வுக்கான பதவிகளில் ஒன்றான விஏஓ பதவிகளில் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு காலிப்படையர்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பில் விஎஓஓஓஓஓஓஓஓஓஓஓ பணிகளுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் குரூப் ஃபோர் தேர்வுக்கான மற்ற பதவிகளிலும் அதிக எண்ணிக்கையில் காலி பணியிடங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேகன்சி கிட்ட வரும் இந்த தடவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பத்தாயிரத்துக்குமே மேலே ஆனால் டென்டேட்டிவான ஒரு வேகன்சி ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் நைன் தௌசண்ட் சம்திங்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பத்தாயிரத்துக்கு மேலே கான்ஃபிடண்டாக வரும்னு சொல்லலாம் அந்த டென்டேட்டிவான காலி பணியிடங்களும் சீக்கிரமாகவே நம்ம சேனல் சொல்கிறேன் இப்போ இதில் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்படும் தேர்வு அறிவிப்புகளில் அதிக காலிப்பணியிடங்களை கொண்டுள்ள தேர்வு குரூப் ஃபோர் தேர்வுதான் இதில் தற்போது விஏஓ காலிப்பணியங்களின் எண்ணிக்கை வெளியாகியுள்ளது இதேபோல் மற்ற துறைகளிலும் அதிக காலிப்பணியிடங்கள் உள்ளதால் இந்த முறை அதிக எண்ணிக்கையிலான பதவிகள் நிரப்பப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் ஒவ்வொரு முறையும் குரூப் ஃபோர் தேர்வை லட்சக்கணக்கானோர் எழுதி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குரூப் ஃபோர் தேர்வு நடக்காததால் ஏற்கனவே தேர்வுக்கு தயாரானவர்களோடு தற்போது தேர்ச்சி பெற்றவர்களும் போட்டியிடுவர் எனவே தேர்வு மிக போட்டி மிகுந்ததாக இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக இந்த தேர்வை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கானோர் தயாராகி வருவதால் இன்னும் தேர்வுக்கு தயாராகாதவர்கள் உடனடியாக தயாராகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸாம் வரப்போது அதனால் சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் அதனால் பழைய புக்ஸ் தான் அவங்க ப்ரிப்பேர் அதிகமாக பண்ணியிருப்பாங்க புது புக்ஸுக்கு அவங்க ஃபுல்லாக அடாப்ட் ஆகிருக்க மாட்டாங்க அதனால் இப்போ படிக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இதில் வேணால் டஃப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் புது புக்கை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலான போட்டியாகவே இருப்பீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியாச்சு அவங்களுக்கு ஏற்கனவே அதில் நாலேஜ் இருக்கும் அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் போட்டி ஈஸியாக தான் இருக்கும் அதனால் வேகன்சி இந்த தடவை அதிகமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா விஎஓஓ போஸ்டிங் ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் வரைக்கும் சொல்லியிருக்கிறப்ப மற்ற போஸ்டிங்லாம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் என்னோல்ல பார்த்திங்கனா தான் அதிகமாக இருக்கும் அதுதான் ஆயிரக்கணக்கில் வரும் இப்போ போஸ்டே போஸ்ட்டே ஆயிரக்கணக்கில் வரப்போ அதெல்லாம் எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்களே எது பாத்துக்கங்க குறைஞ்சது பத்தாயிரத்துக்கு மேலே தான் போஸ்டிங் வரும் அதனால் இந்த தடவை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்கனாக்கா இந்த தடவை கண்டிப்பாக போஸ்டிங் அடிச்சிடலாம் ஒரே எக்ஸாம் தான் அதனால் முழு மூச்சோட குரூப் ஒர்க் ப்ரிப்பராக அவங்க சீக்கிரமாகவே எக்ஸாம் வரும் ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங் கிட்ட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயே ஆஃபீஷியாக கொடுத்துட்டாங்க அதனால் கான்ஃபிடென்ட்டாக பறிங்கன்னு தான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கேன் அது இதாக இப்போவும் சொல்கிறேன் கான்ஃபிடண்டோட படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் சீக்கிரமாகவே எக்ஸாம் அறிவிப்புகள் வரும் அந்த அறிவிப்புகள் வந்தவொடனே நம்ம சேனலில் சொல்லுவோம் அந்த அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கனா ஏ டு இசட் இன்ஃபர்மேஷன் இருக்கோம் அடுத்து இன்னொரு அஃபீஷலாக நியூஸோட சந்திக்கிறேன் நன்றி